ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது வந்து கோதுமை நாக பாம்பு. இந்த மாதிரி வீடியோ ஒவ்வொரு வீடியோ பார்க்கணுமா? ஸ்னேக் கரி ஈரோடு அப்படின்னு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் வந்து பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸ்னேக் இங்கே தான் இருக்குது சொல்லியிருக்காங்க, அதனால் போய் பார்க்கலாம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னேக் இல்லை, அவங்க சொன்ன இடம் வேறு, இருந்தது வேறு. அதனால் மோஸ்ட்லி இருக்கிற இடத்தோட சுற்றி முற்றி அது எந்தெந்த இடத்துல போகும்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அவங்க சொன்னாங்க இவ்வளோனா இங்கே தான் பார்த்துட்டு இருந்தேன், அதனால் இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஸ்னேக்கு அது ஒரு சில ஒரு இடத்துல இருக்காதுங்க, அது ஆளுங்களை பார்த்துச்சுன்னா பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செக் பண்ணேன். கரெக்டாக நான் நினச்ச மாதிரி அதே இடத்துல இருந்துச்சு. அதாவது பெரிய பாம்புனா கூட பரவாயில்ல, பெரிய பாம்புனா கூட இதுதான், ஆனால் சின்ன பாம்பு தான் இருக்கிறதே பாய்ஸ்னோ அவர். அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவோம் அப்படிங்களா. நம்ம எடுத்தோடனே ஓட தான் பார்க்குறோம். அது வால் பிடிக்கிறது முக்கியம் இல்லை, அது டக்குன்னு கைக்கு வந்துடும். ஏன்னா பெரிய பாம்பாக இருந்தாலும் தலை ஒரு பக்கம் இருக்கும், வால் ஒரு பக்கம் இருக்கும், ஈஸியாக பிடிச்சாங்க. சின்ன பாம்பு தான் இருக்கிறதே டஃப். பார்த்தீங்களா, பெரிய பாம்போட குட்டி பாம்பு தான் வீரியமே அதிகம். அது எந்த ஒரு ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணிடுச்சுன்னா அது எந்த பக்கம் திருப்பினாலும் அதை அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே காட்டிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் பாம்போட பின்னால் பகுதி பாருங்க, கட்டுக்கட்டாக கட்டுக்கட்டாக இருக்கா கோதுமை. ரொம்ப பெருசாக குட்டியில் இப்படி தான் இருக்கும், பெருசானா அது அப்படியே அந்த பிளாக் கலர்லாம் மறைஞ்சி அப்படி பெருசாக இதாகும் பாருங்க. ஒரு குளியல் போட்டு ரெடியாக இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். லைக் அண்ட் ஷேர் மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பை.